எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா TNUSRB பிசி எக்ஸாம் 2020. ஸோ கட் ஆஃப் வந்து எந்த கட் ஆஃபில் வந்து அதிகமான பேர் இருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ கட் ஆஃப் வந்து அனலைஸ் பண்ணிட்டேன் நண்பா, ஏன் என்ன கட் ஆஃப் விடலை, நீங்கள் என்ன விடலை அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கட் ஆஃப் வந்து அனலைஸ் பண்ணிட்டேன், நோட்டில் வந்து அனலைஸ் பண்ணிட்டேன், ஒரு ஒரு மணி நேரமாக உட்காந்து அதை வந்து அனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து நோட்டிலெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் நண்பா. அதை வந்து நான் வந்து டைப் பண்ணுற ஒர்க் இருக்குது, எவ்வளோ பேர் பெண்கள் மொத்தம் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, ஆண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, 1:5 ரேஷியோ என்ன, எவ்வளோ பேர் போவாங்க ஃபிசிக்கல் போவாங்க, ஸோ அதெல்லாமே கிளியராக டைப் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அது நோட்டில் கொடுத்தா கொஞ்சம் கிளாரிட்டி இருக்காது, ஸோ டைப் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ டைப் பண்ணும், அது கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் எந்த ரேஞ்சில் இருக்காங்க அதிகமான பேர் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் வந்து எதிர்பார்த்தேன் பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் சேர்த்து ஒரு 10,000 ஓட்டிங் நம்ம கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்தேன். ஸோ 12,000 ஓட்டிங் மேலே வந்துருச்சு, ரொம்ப நன்றி. ஷேர் பண்ண அனைவருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ ஆண்கள் நம்ம வந்து தனித்தனியாக வந்து ஓட்டிங் வச்சுருப்போம், பிசி எக்ஸாம் 2020 ஆண்கள் உங்களுடைய மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிங் வச்சுருப்போம். ஸோ எந்த கேட்டகரியில் அதிகமாக இருக்காங்க, எவ்வளோ பேர் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தலாம். 7,400 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க நண்பா ஆண்களில். ஸோ ஓட் பண்ண அனைவருக்கும் நன்றி. ஸோ ஷேர் பண்ண அனைவருக்குமே நன்றி. ஸோ எந்த எவ்வளோ மார்க்லேருந்து எவ்வளோ பேர் பர்சன்டேஜ் பார்த்தலாம். 50 & 50 பிலோ எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 28% நண்பா, 51 to 55. ஸோ மெஜாரிட்டி ஸ்ட்ரென்த் எங்கே இருக்குது நண்பா, 51 to 55 தான் வந்து மெஜாரிட்டி ஸ்ட்ரென்த் இருக்குது. 33% பேர் வந்து அங்கே தான் இருக்காங்க நண்பா. 56 to 60 இதில் பார்த்தீங்கன்னா 20% பேர் இருக்காங்க. 61 to 67 இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 13% பேர் இருக்காங்க. ஸோ 68 & 68 அபோ எவ்வளோ பேர்னு பார்த்தீங்கன்னா 6% பேர் இருக்காங்க நண்பா. ஸோ இது வந்து ஓட் பண்ண அடிப்படையில் எடுத்துருக்கோம் நண்பா, ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலில் இருக்கவங்களும் பண்ணியிருக்கலாம், ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் பண்ணியிருக்கலாம், ஓகேங்களா, அது சொல்ல முடியாது. ஸோ ஓட் பண்ண அனைவருக்குமே நன்றி. உங்களுக்கே தெரியும் ஆண்கள் வந்து மெஜாரிட்டி ஸ்ட்ரென்த் எதில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 51 to 55 இதில் தான் வந்து அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 33% வந்து அதில் தான் இருக்காங்க நண்பா. ஒரு உண்மை சொல்லிட்டுங்களா, கட் ஆஃபும் 51 to 55 இந்த ரேஞ்சில் தான், இந்த இதுக்குள்ளே தான் வரும். ஸோ அதை நான் இப்போ சொல்ல விரும்பல, நான் வந்து அனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து கட் ஆஃப் எப்படி அனலைஸ் பண்ணுவோன்ட்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 50% நீங்கள் பண்ண ஓட்டிங் அடிப்படையிலும் 50% கொஷினோட ரேஞ்ச் என்ன, வேகன்சி எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் அடிப்படையில் ஒரு 50% பண்ணுவேன். ஒரு மணி நேரமாக உட்காந்து உங்களுக்காக ரெடி பண்ணிட்டேன் நண்பா. அது வந்து கொஞ்சம் டைப் பண்ணுற வேலை இருக்குது, டைப் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டு அல்லது நாளைக்கு வந்து வீடியோ கொடுத்துட்றேன் நண்பா. ஸோ இப்போ வந்து பெண்களுக்கு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பெண்கள் நண்பா, பிசி எக்ஸாம் 2020 பெண்கள் உங்களுடைய மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் வந்து பெண்களோட ஸ்ட்ரென்த் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் வந்து ஸ்ட்ரென்த் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு 3,500 ஓட்டிங் கண்டிப்பாக வந்து பெண்களுக்கு வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் 4,800 ஓட்டிங் வந்திருக்கு. இப்போ வந்து எந்த பர்சன்டேஜில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தலாம். 40 & 40 கீழே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 16% பேர். 41 to 45 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 17% பேர். 46 to 50 இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 20% பேர். 51 to 57 பார்த்தீங்கன்னா 29% பேர். 58 & 58 மேலே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 18% பேர். ஸோ உங்களுக்கே தெரியும் பெண்கள் வந்து மெஜாரிட்டி எங்கே இருக்காங்க, 51 to 57 பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் இருக்காங்க. ஸோ கட் ஆஃப் வந்து உங்களுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைப் பண்ணுறோம், அதில் கொஞ்சம் டோட்டல் வேகன்சி அதெல்லாம் பொறுத்து எல்லாமே டைப் பண்ணி கொடுக்கணும், அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ நாளைக்கு இன்றைக்கி நைட்டு அல்லது நாளைக்கு நான் வந்து வீடியோ கொடுத்துருவேன். ஸோ ஓட் பண்ண அனைவருக்கும் நன்றி, ஷேர் பண்ண அனைவருக்குமே நன்றி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம், வந்து கட் ஆஃப் வந்து மிகச்சரியாக என்ன வரும் அப்படின்ற மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது. நம்ம வந்து அது வந்து கட் ஆஃபே கிடையாது, நம்ம வந்து 2019 கட் ஆஃபு அதை பார்த்துட்டு 2020 கட் ஆஃப்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து புதிதாக எழுதியிருப்பாங்களா இல்லையா, அவங்க வந்து இந்த கட் ஆஃப்லாம் வராது இன்னும் அதிகமாக வரும் அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மேலே தெளிவாக இருந்திருக்கும் அது வந்து 2019 கட் ஆஃப்னு, நம்ம என்ன கட் ஆஃபே விடலை நண்பா, அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. கட் ஆஃப் அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் நம்ம வந்து விடவே போகிறோம். நம்ம வந்து நம்ம கொடுக்குற கட் ஆஃப் தான் வந்து ஒரு 90% to 95% கண்டிப்பாக வந்து அந்த ரேஞ்சில் தான் வரும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நமக்கு சொல்கிற கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக வரும், அதுக்கு மேலே இருக்கும் கண்டிப்பாக வந்து தைரியமாக வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நைட் அல்லது நாளைக்கு வந்து நம்ம வந்து கட் ஆஃப் விட்டுருவோம் நண்பா, கவலையப்படாதீங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணிடுறாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலில் வந்து நிறையா சொதப்பிடுறாங்க, அதனால் நான் வந்து நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிறாங்க. கண்டிப்பாக இந்த டைம் நம்ம வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு கண்டிப்பாக வந்து நிறையா வீடியோ கொடுக்குறேன், ஓகேங்களா. லாஸ்ட் டைம் நம்ம வந்து அதிகமான வீடியோ கொடுக்கல, ஒரு 3, 4, 5, 6 வீடியோ கொடுத்துருப்பேன், அவ்வளோதான் வந்து பெண்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ஃபிசிக்கல் டீட்டெயில்ஸ் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அந்தளவுக்கு நான் டெப்த்தாக நான் வந்து பார்த்தது கிடையாது, அதனால் வந்து கம்மியான வீடியோஸ் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக இந்த டைம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். லாங் ஜம்பில் தான் பெண்கள் வந்து முக்கால் ரிஜெக்ட் ஆகிற முக்கால்வாசி பேர் எங்கே ரிஜெக்ட் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாங் ஜம்பில் தான் ரிஜெக்ட் ஆகிறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நீங்கள் இடம் பார்த்தீங்கன்னா எந்த இடம், லாங் ஜம்பில் தான் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிங்கிள் ஸ்டாராவது கண்டிப்பாக நம்ம வந்து அடிச்சே ஆகணும் அப்படின்றது நீ உங்கள் மைண்ட் செட்டில் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ எப்படி தாண்டணும், அதை எப்படி ஈஸியாக தாண்டலாம், எல்லா ஐடியாவுமே நம்ம சேனலில் கொடுப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பெண்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கண்டிப்பாக வந்து வீடியோ கொடுப்பேன், வாரத்துக்கு ஒரு வீடியோ
நாலு வீடியோ கொடுனா அதில் பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அப்டேட்ஸ் வந்து பொதுவு தான் எல்லாத்துக்குமே. ஸோ ஆண்களுக்குன்னு பொதுவாக வந்து ஒரு சில ஃபிசிக்கல் இருக்கும், பெண்களுக்குன்னு ஒரு சில ஃபிசிக்கல் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் தனியாக கொடுக்குற மாதிரி வரும் செப்பரேட்டாக. கண்டிப்பாக பெண்களுக்கு இந்த டைம் வந்து செப்பரேட்டாக வந்து நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோஸ் கண்டிப்பாக கொடுக்குறேன். போன டைம் ஓவராலாக மிஸ் பண்ண பெண்களும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம சேனலில் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் நான் நிறையா வந்து அட்வைஸ்லாம் கேட்டு நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வீடியோ கொடுப்போம். ஓவராலில் போன பெண்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு வந்து செப்பரேட்டாக மெயில் பண்ணுங்கள், ஒரு சில டவுட்லாம் இருக்கும் நான் வந்து அதை வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்குவேன். ஸோ ஓவராலில் போனவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பெண்களுக்கு வந்து ஃபிசிக்கல் இந்த மாதிரி நடக்குது, ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க, இதெல்லாம் மிஸ்டேக் நடக்குது அப்படின்ற அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பெண்கள் யாராவது இருந்தீங்கன்னா என்னோடய மெயிலுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், நான் வந்து ஒரு சில டவுட்ஸ்லாம் உங்கள்கிட்ட வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ பெண்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த டைம் வந்து வீடியோ நிறைய கொடுக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.